கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தர்மியான காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்மி மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு அமையும்படி நான் விரும்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்குமானால் அது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிழல் ஒன்றுதான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சிறகுகளால் மூடிக்கொள்ளுகிற ஆண்டவர் நம் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத பூமியில் நாம் வாழ்கிறோம். குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. பெரியவர்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு பூமியிலே நாம் வாழ்கிறோம். வழிப்பறி சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், அருவறுப்பான சம்பவங்கள், பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். இதிலே நம்மை பாதுகாப்பது யார்? ரெண்டு விதமான ஆபத்துகள் உண்டு. ஒன்று கண்களாலே காணக்கூடிய ஆபத்துகள், அடுத்த ஆபத்து கண்களாலே காணக்கூடாத ஆபத்துகள். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பில்லி சூனியங்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், இதெல்லாம் கண்களாலே பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரை தஞ்சமாய், ஆண்டவரை உறைவிடமாய், அடைக்கலமாய், அவரையே நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் ஒரு பெரிய அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஒரு பெரிய நிழலாய் இருந்து நம்மை மூடி கொள்ளுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அக்னி நமக்கு அக்னி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருக்குள் நீங்கள் எப்பொழுதும் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள், கிறிஸ்துவோடு வாழுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். அப்பொழுது இந்த பூமியில எந்த தீங்கும் உங்களை தொடாதபடி உன்னதமானவர் தம்முடைய மறைவிற்குள்ளாய் வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே இன்றைக்கு மனிதர்களை அல்ல, போலீஸ் ஆபீசர்ஸை அல்ல, உங்களுடைய அதிகாரிகளை அல்ல, உங்கள் பணத்தை அல்ல, உங்களுடைய சொத்துக்களை இவைகளை அல்ல, இவைகளெல்லாம் நீங்கள் உங்களை அடைக்கலமாய், இவைகள் எங்களை காப்பாற்றும் என்று எண்ணாமல் ஆண்டவராக இயேசுவை மட்டும் நம்புங்கள். என் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், என் இயேசு என்னை காத்துக் கொள்வார், அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரே அடைக்கலம், அவருக்குள் நான் இருக்கிறேன் என்று எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை துதித்துக் கொண்டே இருங்கள். பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிற மனிதன் பாக்கியவான். உம்முடைய நாமம் ஒரு பலத்த துருகம், அதற்குள் நாங்கள் ஓடி சுகமாய் இருக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய
உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகர் விபத்திலே மரித்து போக வேண்டியவர்கள், ஆபரேஷனிலே என்றைக்கும் மரித்து போக வேண்டியவர்கள், ஹார்ட் அட்டாக்கில் என்றைக்கும் மரித்து போக வேண்டியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்து என்னோடு ஜெபிக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் ஒரே காரணம் உம்முடைய நாமத்தினால் அவர்களை பாதுகாத்துக் கொண்டேன். நீர் உம்முடைய அடைக்கலத்திற்குள் வைத்து அவர்களை பாதுகாத்தபடியினால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த நாள் முழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, இந்த நாள் முழுதும் எல்லா தீங்குக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷீக ஆவிகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், அன்றுவரே பொல்லாத அருவறுப்பான கிரியைகள் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிள்ளைகள் அருகில் வராதபடி கத்தர் வேலி அடைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் அக்னி மதலாய் வந்து காத்துக் கொள்ளுங்க. எங்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் மேலே தேவ பிரசன்னம் இருப்பதாக. எங்கள் குழந்தைகளை சுற்றிலும் ஆண்டவரே அப்பாவுடைய தேவ தூதர்களின் பாதுகாப்பு இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை எங்கள் குடும்பமாய் நாங்கள் மகிமைப்படுத்தும்படி, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்ததை போல எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இன்றைக்கு வேலியடைத்து காப்பீராக. நீரவனங்களை பாதுகாத்துக் கொள்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்மை தாண்டி ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. கண்மணி போல் காக்கிற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.